பல பாலங்கள் அல்ஜித்தா என்ற ஒரு கிராமத்திலே ரத்மல்யா என்ற கிராமத்திலே ரெண்டு பாலங்களை உடைத்து மூணு வருடங்களாக அந்த மக்கள் போக முடியாமல் வயோதிபர்கள் நடக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். அந்த ரெண்டு பாலங்களையும் அவசரமாக கட்டி கொடுக்குமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன். மன்னார் புத்தளம் பாதை அது சம்பந்தமாக பலமுறை நாங்கள் பேசியிருக்கின்றோம். அதை திறந்து அதை செப்பனிட்டு கொடுக்குமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன். உசலி அலக்கட்டு என்ற அந்த பிரதேசத்திலே உள்ள பாதைகள் பாலங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு 100,000 கிலோமீட்டர் பாதை இந்த நாட்டிலே வந்தபொழுதும் அந்த பகுதிகளுக்காக 1 கிலோமீட்டர் கூட இன்னும் வேலைகள் நடந்து முடிந்ததாக நான் அறியவில்லை. குரணையிலே பெரிய வெள்ளம் வந்து அந்த மக்கள் அந்த வியாபாரிகள் பெரிய கஷ்டத்தில் இருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து இதை பார்த்து கொண்டு போய் போட்டோ பிடித்து போடாமல் ஒரு நிரந்தர வேலை திட்டத்தை செய்து இவ்வாறான வெள்ளம் இனிமேல் வராமல் தடை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அதற்கு தேவையான வெளிநாட்டு உதவிகளை பெற்று செய்யுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன். ஃபெரி சேவிஸை ஆரம்பிப்பதாக அண்மையில் இந்த பாராளுமன்றத்திலே சொன்னார். ஒலுவில் ஹாபர் சம்பந்தமாக கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் அன்று மர்ஹூம், அவர் ஒரு நல்ல எண்ணத்தோடு அவருடைய காலத்தில் அதை ஆரம்பித்தாலும் இன்று அதற்கு பின்னால் இருந்த அமைச்சர்கள் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஒலுவில் மக்களுக்கு மட்டுமல்ல, அட்டாளைச்சேனை, பாலமுனை, சாஞ்சமரது, கல்முனை, அதே போல நிந்தவூர் உட்பட அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மீனவர்கள் எல்லாம் பெரிதாக பாதிக்கப்பட்டு அந்த ஊர் எல்லைக்குள்ளே தண்ணீர் வந்து இன்று அவர்களுடைய வீடுகள் கூட அழியக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. மன்னாரிலே அதானி நிறுவனத்தினால் $500 மில்லியன் ப்ரொஜெக்ட் வருவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். நல்ல ப்ரொஜெக்டில் வருவதை நாங்கள் எதிர்க்கின்றவர்கள் அல்ல. ஆனால் மன்னார் ஐலண்ட் என்பது ஒரு இன்டர்நேஷனல் ஐலண்ட். இன்னொரு பெரிய அநியாயம் என்னவென்றால், அந்த காணிகள் அத்தனையும் பிரைவேட் மக்களுடைய காணிகள், பிரைவேட் காணிகள். அதை அரசாங்கம் சண்டித்தனமாக அபகரித்து அந்த மக்களுக்கு ஒரு சாதாரண விலையை கொடுத்து அதானியிடத்தில் அரசாங்கம் ஒரு விலையை வைக்கிறது. ஏன் இவ்வாறான ஒரு அநியாயத்தை செய்கிறீர்கள்? அதானி குழுமம் என்பது இந்திய அரசாங்கம் அல்ல, அவர்களும் ஒரு பிரைவேட் நிறுவனம். எனவே அவர்களையும் அந்த மக்களையும் பேசி அந்த மக்களுடைய காணிகளை ஒரு நல்ல விலை கொடுத்து அந்த மக்களுக்கு அந்த விலை அந்த கிடைப்பதற்கு ஏற்பாடுகளை செய்யுமாறு கௌரவ அமைச்சர் அவர்களிடத்தில் நான் வெளிநாட்டு நிறுவனங்கள் ஏன் தோண்ட வேண்டும்? இலங்கை அரசாங்கம் ஏன் அதை செய்யக்கூடாது? வெளிநாட்டு நிறுவனங்களுடைய டெக்னாலஜியை பயன்படுத்துங்கள், நிதியுதவியை பெறுங்கள், ஆனால் அது இலங்கை அரசாங்கம் செய்யுங்கள். செய்கின்ற பொழுது அந்த பிரதேச மக்களுக்கு தொழில் வாய்ப்பு வரும், அந்த பிரதேசத்திலே பொருளாதாரம் வரும். அதை விட்டுவிட்டு பிரைவேட் கம்பெனிகளுக்கெல்லாம் அந்த பகுதியிலே வந்து மைனிங் செய்வதற்கு தயவு செய்து அனுமதிக்க வேண்டாம். நாங்களும் மக்களோடு சேர்ந்து அதற்கு எதிராக செயல்படுவோம் என்பதை நான் இந்த இடத்தில் கோரிக்கொள்ள விரும்புகின்றேன். சில்வர் பார்க் ஒயில் ரிஃபைனரி ஒன்று ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கின்ற பொழுது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அம்பாந்தோட்டையிலே அதற்கான அடிக்கல்லை நாட்டினார். மலிக் சமரவிக்ரம அவர்கள் அமைச்சராக இருந்தார். இந்தியாவும் ஓமானும் சேர்ந்த அந்த ப்ராஜெக்ட் அண்மையிலே நாங்கள் கேள்விப்படுகிறோம். அந்த பகுதியில் அம்பாந்தோட்டையிலே இன்னும் ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வருவதிலே பிரச்சனை இல்லை. ஏற்கனவே அனுமதி வழங்கிய ப்ராஜெக்டை ஏன் அதை தடை செய்கிறீர்கள்? அரசாங்கத்தின் வாசிக்கு ஏற்படுத்த முறையில் அந்த ஊடகங்களை பயன்படுத்தி அதனுடைய விளைவு இன்று நஷ்டம் ஏற்படுத்திய ஒரு நிறுவனமாக, மூட வேண்டிய ஒரு நிறுவனமாக, மக்கள் பணத்தை ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகின்ற நிறுவனம் அந்த ஊடக நிறுவனங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன் உலக நாடுகளிலே கட்டார் ஏர்வேஸால் லாபத்தை மீட்ட முடியுமா இருந்தால், எமிரேட்ஸால் லாபத்தை மீட்ட முடியுமா இருந்தால், தற்பொழுது ஃபிட்ஸ் ஏர்லைன் என்ற ஸ்ரீலங்கன் பிரைவேட் கம்பெனி வந்து அதை அவசாங்கறானால், ஏன் எங்களுடைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸால் லாபம் மீட்ட முடியாது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, இந்த இன்றைய தினம் பலஸ்தீன் ஸ்ரீலங்கா பாராளுமன்ற நட்புறவு சங்கம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானுடைய செயலாளர் பதவி வெற்றிடமாகியதால் இன்று கூடி எங்களுடைய கௌரவ டிலான் பெரேரா அவர்கள் அதனுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். பலஸ்தீனத்திலே இஸ்ரேலுடைய அராஜகம், அநியாயம், கொலை அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அநியாயத்துக்கு எதிராக நான் நினைக்கின்றேன் கௌரவ டிலான் பெரேரா அவருடைய இந்த பதவியினூடாக நாட்டிலே பல நல்ல நடவடிக்கைகளை முன்னெடுத்து அந்த காசாவிலே பலஸ்தீனத்திலே அந்த மக்களுக்கு நிம்மதி கிடைக்க அவர் அது ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க அவர் உழைப்பார் என்று எதிர்பார்க்கின்றேன். அதே போல இன்று வீதி அதாவது ஊடகம் சம்பந்தப்பட்ட அமைச்சுடைய விவாதமும் அதே போல விமான சேவைகள் ஷிப்பிங் போன்ற அமைச்சுடைய விவாதமும் இருப்பதனால் குறிப்பாக புத்தள மாவட்டத்திலே பல பாலங்கள் அல்ஜித்தா என்ற ஒரு கிராமத்திலே ரத்மல்யா என்ற கிராமத்திலே ரெண்டு பாலங்களை உடைத்து மூணு வருடங்களாக அந்த மக்கள் போக முடியாமல் வயோதிபர்கள் நடக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். அந்த ரெண்டு பாலங்களையும் அவசரமாக அதையோட இன்னும் இவ்வாறு எங்கெல்லாம் பாலங்களை அரைகுறையாக கட்டி இடையிலே நிற்கின்றதோ அவற்றை அவசரமாக கட்டி கொடுக்குமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல முசலி பிரதேசத்திலே அலக்கட்டு என்ற ஒரு புதிய மீள்குடியேற்ற கிராமம், அந்த மீள்குடியேற்ற கிராமத்திலே மகே காத்தா ஓகே.
தயவு செய்து அனுமதிக்க வேண்டாம். நாங்களும் மக்களோடு சேர்ந்து அதற்கு
எதிராக செயல்படுவோம் என்பதை நான் இந்த இடத்தில் கோரிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல சில்வர் பார்க் ஒயில் ரிஃபைனரி ஒன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனா பிரைம் மினிஸ்டராக இருக்கின்ற பொழுது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அம்பாந்தோட்டையிலே அதற்கான அடிக்கலை நாட்டினார். மலிக் சமர விக்ரம அவர்கள் அமைச்சராக இருந்தார். இந்தியாவும் ஓமானும் சேர்ந்த அந்த ப்ரொஜெக்ட் அண்மையிலே நாங்கள் கேள்விப்படுகிறோம். அந்த பகுதியிலே அம்பாந்தோட்டையிலே இன்னும் ஒரு ப்ரொஜெக்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு ப்ரொஜெக்டை கொண்டு வருவதிலே பிரச்சனை இல்லை. ஏற்கனவே அனுமதி வழங்கிய ப்ரொஜெக்டை ஏன் அதை தடை செய்கிறீர்கள்? அவ்வாறு ஒரு பெரிய ப்ரொஜெக்டை தடை செய்கின்ற பொழுது இந்த நாட்டுக்கு வேறு முதலீட்டாளர்கள் வரமாட்டார்கள். அதே போலதான் மீடியா துறை. இந்த நாட்டிலே மீடியா துறை அதாவது நஷ்டத்தை அதாவது ரூபவாணியாக இருக்கலாம் அல்லது லேக் ஹவுஸாக இருக்கலாம் அல்லது எஸ்எல்பிசி ஆக இருக்கலாம் ஐடிஎனாக இருக்கலாம் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு துறையாக மாற்றியிருக்கிறீர்கள். வந்த வந்த அமைச்சர்கள் எல்லாம் தகுதி இல்லாதவர்களை அந்த நிறுவனங்களிலே சேர்மன்களாக எக்ஸிகூட்டிவ் டைரக்டர்களாக அதே போல நியூஸ் ஹெட்களாக தங்களுடைய வாசிக்கு ஏற்ற முறையிலே அரசாங்கத்தின் வாசிக்கு ஏற்படுத்த முறையிலே அந்த ஊடகங்களை பயன்படுத்திய விளைவு இன்று நஷ்டம் ஏற்படுத்திய ஒரு நிறுவனமாக மூட வேண்டிய ஒரு நிறுவனமாக மக்கள் பணத்தை ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகின்ற நிறுவனமாக அந்த ஊடக நிறுவனங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே தயவு செய்து இனியாவது ஒரு 10 வருட வேலை திட்டத்தை முன்னெடுத்து அமைச்சர்கள் மாறலாம் ஆனால் கொள்கை மாறாத முறையான ஒரு திட்டத்தை ஊடக கொள்கைக்கு ஏற்படுத்தி இந்த நிறுவனங்களை காப்பாற்றுங்கள் என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போலதான் எங்களுடைய அமைச்சருக்கு கீழே வருகின்ற ஏவியேஷன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஏவியேஷன் தொடர்ந்து நஷ்டத்திலே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இருக்கிறது. ஏன் இருக்கிறது? ஏன் தகுதியானவர்கள் இல்லையா அல்லது பிளேன்களை வாங்குகின்ற ஏன் உலக நாடுகளிலே கட்டார் ஏர்வேஸால் லாபத்தை மீட்ட முடியுமா இருந்தால் எமிரேட்ஸால் லாபத்தை மீட்ட முடியுமா இருந்தால் தற்பொழுது ஃபிட்ஸ் ஏர்லைன் என்ற ஸ்ரீலங்கன் பிரைவேட் கம்பெனி வந்து அதை அவசாங்கிறார்கள். ஏன் எங்களுடைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸால் லாபம் மீட்ட முடியாது? டிக்கெட்டை நான் அடிக்கடி பயணம் செய்கின்ற பொழுது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸிலே தான் நான் போவது வழக்கம். அப்படி பார்க்கின்ற பொழுது ஏனைய ஏர்லைன்ஸோடு ஒப்பிடுகின்ற பொழுது டிக்கெட்டும் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் டிக்கெட். ஆனால் எங்கோ ஒரு அநீதி நடக்கிறது, அதை தடுத்து நிறுத்துங்கள். இந்த அநீதி ஊடாக நாடு நாட்டில் உள்ள மக்கள் கடனாளியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.